ஊட்டம் பிடிக்கும் பட அதிபதிகள் தடுமாறி நிற்கும் கடல் கௌதம் நவரச நாயகன் கார்த்திக் தன்னோட மகன் கௌதம மோதிர கையால பட வைக்கணும்ன்றதுக்காக மணிரத்னம் இயக்குனர் கடல் படத்துல அறிமுகம் செஞ்சாரு அதனால தன்னோட மகனோட எதிர்காலம் பிரகாசமா இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தாரு கார்த்திக் ஆனா கடல் அவருக்கு பலத்தை ஏமாற்றத்தை கொடுத்துடுச்சு இருந்தாலும் முதல் படம் ஓடாத எத்தனையோ ஹீரோக்களுக்கு இரண்டாவது படம் ஒர்க் அவுட் ஆகி பெரிய நடிகர்களா ஆகியிருக்காங்க அப்படின்னு மகனை தேத்தி அடுத்தடுத்த படங்கள்லயும் உற்சாகத்தோட நடிக்க வச்சாரு ஆனா இப்போ கௌதம் நடிப்புல ரெண்டாவதா வெளியாகி இருக்கும் எனமோ ஏதோ படமும் சத்தமே இல்லாம அடங்கிடுச்சு இதனால அடுத்தபடியா அவர் கைவசம் வைராஜா சிப்பா இந்திரஜித் உள்பட சில படங்கள் இருந்த போதும் முதல் ரெண்டு தோல்விகளை பார்த்து உற்சாகம் எழுந்து போயிருக்காரு கௌதம் அதோடு அவரை நம்பி பணத்தை கொட்டி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் படாதிபதிகளும் அள்ளி போட்ட கதையாயிடுமோன்னு கலங்கி போய் நிக்கிறாங்க விளைவு என்னோட மூன்றாவது படத்துல நடிக்கும் போது ஒரு கோடி சம்பளம் வேண்டும்னு தில்லா சொல்லிட்டு வந்த கௌதம் அடுத்தடுத்து தன்னை வச்சு படம் தயாரிக்க சுத்திக்கிட்டு இருந்த படாதிபதிகள் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டதுனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம தடுமாறி போய் நிக்கிறாரு